யாரும் வியாபாரிகள் தான் பண்ணுறாங்க. இது பாருங்க, இங்கே பொறுத்த வரைக்கும் மீனை பிடிச்சின்னு வந்து அப்படியே என்னென்னா சிறு தொழில் மாரி இது, டெய்லியும் வர்ற மீன், டெய்லியும் வந்து மீனை பிடிச்சி விற்று அன்றைக்கி அன்றைக்கி கூலி, கூலினா சம்பளம், அன்றைக்கி அதை கெச்சா தான் நீ சாப்பாடு. மீனவருக்கு பொறுத்த வரைக்கும் நான் இங்கே 40 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன், இது வரைக்கும் அதுமாரி சரித்திரமே இல்லை. சில அதுமாரி சொல்கிறாங்க, அது கலக்குறாங்க இது கலக்குறாங்க. இங்கெல்லாம் பார்த்தா காசி மூடி மீன்னாக்கா ஒரு பவர்ஃபுல் மீன் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனவர் குழந்தைலாம் இருக்குல்ல, எங்கள் மீனவர் குழந்தை யாருமே கண்ணாடி போட மாட்டாங்க. இது கண்ணாடி போட மாட்டாங்க. அது எவ்வளோ தூரம் இப்போ 40 வயசு 50 வயசு 60 வயசு டெலிவரி கூட சரி, அவங்களப்பா தன்சேர் அப்படின்வாங்க. இல்லை 40 வயசு 70 வயசு 80 வயசு தூரத்துக்கு வரும், அவ்வளோ துல்லியமாக தெரியும். அது மாதிரி மீன் காசி கொடுக்கல. சில வதந்தியால் இங்கே வந்து அப்படி இல்லைங்க, உடனே மீனை பிடிச்சி உடனே விற்று உடனே போகிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே அதை இதில் யாருமே கலக்கிற சீன் இல்லை, எதுவும் இதுவும் இல்லை. பாருங்க, நீங்கள் போய் சித்தார்பட்டி போய் பாருங்கள், 150 ரூபா விற்கும், அங்கே 1000 ரூபா விற்கும். அந்த மீன் எவ்வளோ இருக்கா? 1000 ரூபா பத, அப்படி பத பத பதுன்னு இருக்கும் மீன். அதுமாரி மீன் இங்கே இங்கே எப்போதுமே எங்கே எங்கேருந்து வியாபாரி வராங்க தெரியுமா? தாம்பரம் வர இடத்துல எவ்வளோ ஊர்லேருந்து வராங்க இங்கே சாப்பிடும். காசிமுடி மீன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான மீன், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், அப்படிலாம் சொல்லலாம். இங்கே காசிமுடி பற்றி அதுமாரி சான்ஸே இல்லைங்க. ஏன்னா இங்கே பார்த்துட்டு எல்லாமே சிறு தொழில். இங்கே டெய்லியும் சம்பளம் சம்பளம்லாம் இங்கே இல்லை, டெய்லியும் மீன் விற்றா தான் சோறு. அதுக்கே இங்கே இதுமாரி இருந்தாக்க அப்புறம் எப்படி